எப்படி நீங்க எல்லாம் எதிர்பார்ப்பீங்க? காலை சாப்பாடு கன்னியாகுமரி, மதிய சாப்பாடு மகாராஷ்டிரா,
இரவு சாப்பாடு இங்கிலாந்து நாட்டுல சாப்பிடுறான். அப்ப எவ்வளவு ஸ்பீட்ல காலம் போயிட்டு இருக்கு, போய் சேர்றதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகவே அந்த அளவுக்கு வந்துருச்சு தம்பி. இல்ல கைபேசி வந்துருச்சு இல்ல சாமா, பல்லு இல்லாதவன கூட பாத்துடலாம், ஊர்ல செல் இல்லாதவன பார்க்கவே முடியாது. எல்லாம் ரெண்டு ரெண்டு நாலு நாள் இதை பாரு வந்து எல்லாம் கையில செல்லு கையும் மாத்தாளைனாங்க. ஏன் ஒரு சின்ன உதாரணம் பாரு தம்பி பிரகாஷ், ஒருத்தர் பத்தாவது பத்து மாடி கட்டிடத்துல பத்தாவது மாடியில இருந்து தவறி கீழே விழுகிறார். இவர் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு, உடனே ஆபீஸ் போன் அடிக்கிறார், ஐயா நான் பத்தாவது மாடியில இருந்து தவறி கீழே விழுகிறேன், என் பணத்தை போறோம் எப்படியாவது எங்க வீட்டுக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி உடனே செல் எடுத்து ஆன் பண்றாரு. போன் பண்ணி பேசுறாரு, அங்க ஆமா நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறேன். இப்பதான் நான் அஞ்சாவது மாடிக்கிட்ட கீழே வந்துகிட்டு இருக்கிறேன், உழுகிறதுக்கு பத்தாவது மாடிக்கு எவ்வளவு தூரம் வந்துரு, அந்த வேகத்துல இமய வேகத்துல அப்படி அடிக்கிறேன் போனு. அந்த அளவுக்கு எல்லாம் நிலைமைகள் மாறி போச்சு. ஆமா இன்னும் பாருங்க, சின்ன பசங்கள்லாம் தூங்கும் போது அந்த பெட்ஷீட் இப்படி மேல இழுத்து விட்டு கட்ட வரல குட்ட வரல ஆகிற வரைக்கும் அப்படி அமுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. என்னதான் பாக்குறானுங்களா தெரியல, அப்படி என்னதான் பாக்குறாங்க. இப்படிதான தம்பி இந்த மணப்பாறை ஏரியாவில என்னமோ ஒரு ஊரு, அந்த ஏரியாவுக்கு நாடகத்துக்கு போயிருந்தேன். கரெக்டா பப்பன் டான்ஸ் இப்படி ஒருத்தர் மழை வந்துருச்சு, ஒரு பையன் முக்காடு போட்டு உட்காந்துருந்தே ரொம்ப நேரம் வரைக்கும். ஏ தம்பி மழை வந்துருச்சு, எந்திரிச்சு போய் பந்தல கட்டியில உட்காடுறாங்க, எந்திரிக்கவே இல்லை, சொல்றத கவனிக்கவே இல்லை, என்னதான் பண்றானோ பாக்கலாம்னு சொல்லி அப்படி போய் சைஸ் அப்படி பெட்ஜெட்டை வெளி விளக்கி பாக்குற. அவ செல்போன் ஆன் பண்ணி உள்ளுக்குள்ள அம்மனக்குட்டி படம் பாத்துக்கிட்டேன். நிலம்படி வேகமா போகுது. இந்த மாதிரி ஒரு சின்ன பையனமும் தாத்தனும் வீட்டுல டிவி பாக்குறாங்க ராத்திரி 11 மணிக்கு. சரி, ராத்திரியில 11 மணிக்கெல்லாம் இந்த டிவில ஒரு சில காட்சிகள்லாம் இந்த விளம்பரத்துக்குன்னே போடுவாங்க, சில படங்களும் போடுவாங்க. அதுல வந்து ஆபாச காட்சிகள்லாம் வருது, பல நிறைய வந்துருச்சு. அதுக்குன்னு தனி ஒரு சேனல் விட்டாங்க, படம் கட்டினா வரப்படாத தம்பி. நீ என்ன இருக்குதான்னு சந்தேகமா கேக்குற, படம் கட்டினா உடனே ஒரு அந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு உட்காந்துருந்துருக்காங்க. சின்ன பையன் பாருங்க டிவி இப்ப ஆபாச காட்சிகள்லாம் பார்த்தா கெட்டு போயிருவான் சொல்லி தாத்தா சின்ன ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. என்ன ஐடியா? அந்த ஆபாச காட்சி வர நேரத்துக்கு தம்பி ஒரு சொம்பு போய் தண்ணி கொண்டு வாங்க சொல்ற, நல்ல யோசனை, தண்ணி எடுத்துட்டு வாடான்னு சொல்ல அவன் எதிர்த்து போய் ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வந்தான். சரி, திரும்ப உட்காந்து பாக்குறாங்க, மறுபடியும் கொஞ்ச நேரம் போனோம்னா திரும்ப அந்த மாதிரி ஒரு காட்சி ஆபாச காட்சி வர ஓரம், சரி தம்பி இன்னொரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வாடான்னு சொல்ல, இதை பார்க்க முடியாத அந்த சின்ன பையன் இரண்டாவது போய் எடுத்துட்டு வந்தான். மூணாவது உட்காந்து பார்த்தாங்க, திரும்ப அந்த ஆபாச காட்சி வர நேரம் பையன் உடனே தாத்தாவை கேக்குறான், தாத்தா நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரட்டுமாங்கிறான். சரி, ஏன்னா ஏற்கனவே ஏழு தடவை அந்த காட்சிகளை பார்த்துட்டு உட்காந்து இருந்திருக்கேன் பாத்துட்டா. அதுக்கு போய் இந்த பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு, விவரம் தெரியாம இப்படி நிலைமை இருக்கிறதா தம்பி. இப்படி புது தம்பதிகள் கல்யாணம் பண்ணவங்க வாடகை வீட்டுக்கு போயிருக்காங்க, வாடகை எவ்வளவுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க, 3500 ரூபாய்னு சொல்லிட்டாரு மாச வாடகை. சரி, எப்படியா இருந்துட்டு போகுதுன்னு உங்களுக்கு பார்த்தா தம்ம புது தம்பதிகளா இருக்குது, இருந்துட்டு போங்க. வாடகை வந்துடணும் மாசம் ஆகல நடந்து போகல, கால வந்து கல்லு தட்டி விட்டுச்சு. சரி, இந்த பெருவரல நெகம் பேந்திட்டு வந்துருச்சு, இதெல்லாம் இந்த பசுந்தலை இது வச்சு கட்டினா சரியா போயிடும் சொல்லி போல அவசரத்துக்கு அதான் செய்யறாங்க கிராமப்புறத்துல. அதுல ஒரு வைத்தியர் சொல்லியிருக்காரு, இந்த வழக்கத்தலைய வச்சு கட்டினீன்னா உடனே புண்ணு அறியும்னு அவர் சொல்லிட்டாரு. சரி, என்னதெல்லாம் வழுக்கத்தலை, இவரு வழுக்கத்தலை இளையனு சொன்னதை இவரு வழுக்கத்தலைன்னு நினைச்சுக்கிட்டாரு. நம்ம வழக்கு தலைக்கு எங்கடா போய் தேடுறது அப்படின்னு ஒரே தேடி பாக்குற ஒருத்தர் கூட வழக்கு தலையே இல்லை. அன்னைக்கு இங்க ஊருக்கு போனவர், மாமனார் வீட்டுக்கு போனவர், மாமனார் நல்ல மண்டியில் ஒரு முடி கூட இல்ல, நல்ல பல்லு பல்லுன்னு இப்படி ரைட்டி வளர்த்து ராத்திரியில வீட்டுக்குள்ள மட்டமல்லாக படுத்து தூங்கியிருக்காரு. பழிச்சுன்னு தூங்க தலைய பார்க்க பார்க்க, சரி இன்னைக்காவது நம்ம புண்ண ஆத்திரணும்டா அப்படின்னு தூங்காம மனுஷன் உட்கார்ந்து இருந்து 11 மணிக்கு இந்த வேகம் வேந்திட்டு வந்துட்டாரு பெரியவர்ல. இதை தூக்கி இந்த வழக்கு தலை மேல அப்படி வச்சிருக்காரு. திடீர்னு இருந்துச்சு, மாப்பிள்ள என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி செய்யறீங்க அப்படின்னு கேட்க, இல்லைங்க கால புண்ணாயிருச்சு, ஒரு வைத்தியம் சொன்னாரு, இந்த வழக்கு தலைய வச்சு கட்டினா சரியா போயிருன்னு சொன்னாரு, அதனாலதான் மாமா வச்சேன்.
நல்லவன் எங்க அந்த வைத்தியர் எங்க இருக்காருன்னு சொல்லி தேடி ஓடுறாரு. சரி, ஏன் என்ன அவரை கொல்ல போறீங்களா, அடிக்க போறீங்களா? ஐயோ, அந்த மகராசன நான் போய் அடிப்பனா கொல்லுவனா? பார்த்தே ஆகணும். ஆமா, பார்த்தே ஆகணும். வழுக்கு தலைய வச்சு கட்டுன்னு சொன்னதுனால நீ வச்சு கட்டின. சரி, நல்ல வேலை நசுக்கி கட்டின்னு சொல்லியதான் உயிரல்றா போய் இருக்க. அந்த மனத்துல போய் நேர்ல கால் உழுந்து கும்பிடுன அப்படின்னு தேடிக்கிட்டு ஓடுறாரு. இப்படி எல்லாம் நிலைகள் மாறி வந்துருச்சுரா தம்பி. ஆமா, இப்படி எல்லாம் நிலைகளை மாறி போச்சு. அப்பல பஸ்ல பார்த்தோம்னா, பஸ்ல பார்த்தோம்னா யாருமே ஏறதே இல்லை. பஸ்ல ஏகப்பட்ட செலவு கொடுத்துட்டாங்க. ஆமா, சின்ன பள்ளிக்கூடத்த பசங்கள பஸ்ல ஏறான், திடு திடீர்னு பின்னாடி கேட்ல ஏறி முன்னாடி கேட்ல இறங்கி வந்துடான். சரி, என்ன அந்த பஸ்ல ஒரு பொம்பளை கூட இல்ல, ஆம்பளை பார்த்தா அப்படி வெறுக்கிறானுங்க, நெருப்பா கொதிக்கிறானுங்க. இருந்து கட்டா நம்ம கலை நிகழ்ச்சியில் கூட ரெண்டு பேரும் லேடிஸ் இல்லைன்னா இத்தனை கூட்டம் இருக்கவே இருக்காது. இருக்காதுல்ல, நம்மளே வந்திருந்த வெறும் ஆண்களா இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பெண்கள் வந்திருக்காங்க, அவங்க பாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்திருக்காங்க. கண்டிப்பா முருகனை பத்தி நிறைய பேசுவாங்க. ராத்திரி நேரத்துல இப்படி பேசிட்டு இருக்கும் போது நல்ல தூக்கம் மீது வந்ததுன்னா அதுக்கு ஒரு உடனே ஒரு பிட் போடுவார்ப்பாடு. அதே சாமியார்கிட்ட போய் ஒருத்தர் மல்லி கடை வைக்கலாம்னு சொல்லி, என்ன படம் மாட்டல கடையில, சாமி படம் என்ன படம் மாட்டலாம்னு கேக்குறாரு திருவனந்த வாரியார. சரி, நீ என்ன படம் வேணாலும் மாட்டிக்க, கலப்படம் பண்ணி மாட்டிக்காத. அருமையான, கலப்படம் பண்ணி மாட்டிக்காத. ஆமணராம் சாமினா. ஆமா, அப்புறம் ஒருத்தர் இந்த கைரேக பாக்குறவர கல்யாணம் பண்றதுக்காண்டி கைரேக பாக்க போறாரு. சரி, அவர் இப்படி இந்த லென்ஸ் தானே பொள்ள வச்சு கண்ணாடி வச்சு தானே பாக்குறாங்க. ஆமா, அந்த குழி லென்ஸ் வச்சு பாக்குறாருல. அப்படி பாத்துக்கிட்டு ரேகை எப்படி இருக்குதுன்னு பாருங்க, ஆயில் ரேகை எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாத்து சொல்லுங்கன்னு சொல்லி இவர் கேக்குறாரு. ஆயில் ரேகை எல்லாம் நல்லா தாங்க இருக்குது. சரி, பக்கத்துல இந்த பெட்ரோல் ரேகை தான் ரொம்ப தேஞ்சு கிடக்குது. பெட்ரோல் ரேகையா? வயிறு பெருசா இருக்குதே என்னமான்னு கேட்டா, விளையாடுத்தனமா அந்தம்மா சொல்ல, அப்பா வயிற்றுக்குள்ள யானை குட்டியா இருக்குது. அதான் அப்பா குளிக்கும் போது பாக்குற ஆணை குட்டி, ஆணை தும்பிக்கு அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்குது. அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு எல்லாம் பசங்க நல்லா விவரமா இருக்கானுங்க. எள்ளுன்னா எண்ணெயா இருக்காங்க, எண்ணெய்னா புண்ணாக்கு கிலோ 40 ரூபாய்க்கு வித்தே விடுறானுங்க. அப்படி ஒரு ஒரு சந்தேகம் என்னன்னா, நீ வந்து மனுஷனே இல்லை அப்படி சொல்ல வர்றீங்களா? நல்ல வேலை. இன்னொரு பிரச்சனை பாருங்களேன், இந்த பில்டிங் கான்ட்ராக்ட் சொன்னோடனே ஒரு யாவுக்கு வந்துருச்சு. பில்டிங் கான்ட்ராக்ட் பண்றவரு, பில்டிங் கான்ட்ராக்ட் அந்த கட்டட வேலையெல்லாம் பாக்குறீங்கல, அவங்களை கூப்பிட்டு ஒருத்தர் வீடு கட்ட சொல்லியிருக்காரு. ஆமா, கீழ் வீட்டுக்கு எவ்வளவு வரும், மேல் வீட்டுக்கு எவ்வளவு வரும்னு கேட்டிருக்காரு. கீழ் வீட்டுக்கு ஒரு 6 லட்சம் வரும், சரி, மேல் வீட்டுக்கு ஒரு 3 லட்சம் வரும் இருக்காரு. உடனே இவர் வீடு கட்டுறவரு, 3 லட்சத்தை எண்ணி முதல்ல மேவெட்டை கட்டுங்க, அப்புறம் கீவெட்டை கட்டிக்கலாம். ஏய் அப்பா, என்ன கட்டி அப்படியே தொங்க விடுறதா? அவருக்கு 3 லட்சம் மேவீடு மட்டும்தான். இப்படி ஒரு யோகத்துல இருக்காங்க.
அப்புறம் இந்த கல்யாணம் பண்ணவங்க இந்த பொண்ணு மாப்பிள்ளையுமே இந்த சொம்புக்குள்ள மோதத்தை போட்டு எடுக்கிற சம்பிரதாயம் ஒண்ணு இருக்குது. ஆமா, அது ஒரு விளையாட்டு இருக்குன்னு பெரியவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். பொண்ணு மாப்பிள்ளை ஒரு மோதத்தை கழிச்சு சொம்புல போட்டு அதை எடுக்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கு, எல்லா மதத்திலயும் இருக்குது. இருக்கும் போது இந்த மாப்பிள்ளையோட அப்பா என்ன பண்ணிட்டாரு, இந்த நம்ம பையன் சொம்புல கையிடும் போது நம்ம லைட் ஆஃப் பண்ணிக்கலாம், மண்டகத்துல லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டா இருந்தா நம்ம பையனே முன்னாடி விட்டு மோதத்தை எடுத்துக்கலான்னு இவருக்கு ஒரு எண்ணம். வரலட்சணை எல்லாம் பத்தாதுன்னு. ஆமா தம்பி, அவனு சொல்லிட்டாப்ல இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணுவேன், அந்த நேரத்துல லபக்குன்னு விட்டு மோதத்தை எடுத்துறான்னு இவர் சொல்லியிருக்கேன். சரிங்க பாண்டி, இவனும் மனதுல வச்சுட்டு ஒரு யோ போய் பொண்ணு மாப்பிள்ள சொம்புக்குள்ள மோதத்தை போட்டு அப்படி இருக்கிறாங்க. கரெக்டா 1, 2, 3 சொன்ன உடனே தப்புன்னு லைட் ஆஃப் ஆச்சு. சரி, ஆமா சொம்புல கையிட்டு பாக்குற ரெண்டு பேரும் மோதலமே இல்ல. போயிட்டான் கும்பகோணத்துல இருக்க வேண்டிய ஆள் அங்கிருந்துதான் அங்க வந்திருக்கு, அங்கேயே கொண்ட விடாதப்பா, இங்க வந்த வாக்கள் இங்கே நிப்பாட்டு கும்பகோணத்துக்கு விடாத. சொம்ப பத்தி பேசுறீங்களே, அதான்